Hi students, this is Alex here. Find the unknowns in the following figures. First subdivision paranga. Idhila nama inda straight line la inga or 140 z um irukku. So 140 angle plus the z idha add panna namakku 180 varum. Ena adu vandu linear pair. So idhu vandu linear pair angles or linear pair appdin eduthiralam. Ipo idhila vandu z vandu 180 minus 140, which is 40 degree. So, one part kandupidichaachu. Ipo indha edathila 40 vandrom. Appo nama triangle ABC edukkumbodhu, in triangle ABC, nama vandu Z plus 70 plus Y. Indha angle edutha 180 varum. Reason vandu pathinga, sum of angles in triangle equal to 180. So அதனால நம்ம எடுத்துக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்ம z வந்து 40 னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அதங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ 40 plus 70 plus y equal to 180. இது ரெண்டை ஆட் பண்ணா 110. அப்போ y is equal to 180 minus 110. अपने ना होना वही और वैल्यू 70. तो इंगे आंसर सेपरेट अलग नहीं लाम. जेड डन द 40. अधे मदरी वही वन द 70. आठ तो बताइए ना नमक एक्स रख. वंस अगेन इन द एक्स प्लस वही प्लस जेड इंगे रख लिया. तो इधर लते ऐड पढ़ना 180 वरो. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்க ஆங்கிள்ஸ் சோ x + y + z = 180 அப்படினு போடலாம் ஆல்ரெடி நமக்கு y and z தெரியும் சோ y ஓட வேல்யூ 70 and z வந்து 40 சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் x = இது ரெண்டு 110 अदर சைடு சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம் அப்படினா 70 அப்படினு வரும் So x is equal to 70. So number 3 angle yon kandupidichaachu. X, y, z unknown. Subdivision 2. In the rendu side on equal abdin kuduthirukanga. Idu rendu equal abdina in the rendu angle equal a irukum. X is equal to y. So reason pathinga angles opposite to equal sides are equal isosceles triangle இப்போ அடுத்து நம்ம sum of the angle எடுக்க போறோம் so in triangle PQR sum of angles equal to 180 அப்ப நம்ம x plus y plus 50 அப்படிங்கிறது 180 அப்படிን எடுப்போம் பட் இங்க வந்து x = y இல்லையா அப்போ x = y அப்படிን போட்டுறலாம் இந்த y அப்படியே இருக்கட்டும் இப்ப டோட்டலா இது 2y இது 50 அந்த பக்கம் போய்டும் 180 minus 50 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 130 2 ஆல டிவைட் பண்ணா y = 65 x and y equal அப்ப x வந்து 65 சோ இதுல இருக்க ரெண்டு அன்னோன் வந்து x and y ரெண்டு வந்து 65 subdivision 3 இப்ப இதுல இங்க x and y இருக்கு இல்லையா இந்த angle a பக்கத்துல இது வந்து ஒரு straight line அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இது வந்து ஒரு linear pair அதுல x and y angle இருக்கு சோ அந்த x and y ஆட் பண்ணும்போது 180 அப்படினு வரும் சோ நம்ம வந்து x plus y equal to 180 அப்படிங்க எடுத்துக்கலாம் இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல angle b இருக்கு இன்னொன்னு வந்து y இருக்கு So, இப்ப நம்ம angle B அப்படின்றத நான் B அப்படினு எடுத்துர்க்கேன் angle B plus Y இது வந்து 180 அப்ப இதுல இருந்து Y என்ன வரும் 180 minus angle B அப்படினு வரும் அதே மாதிரி இந்த first expressionல இருந்து Y என்ன வரும் 180 minus X னு வரும் சோ இந்த ரெண்டு Y-யும் ஈக்குவேட் பண்ணும்போது 180 minus X equal to
180 minus angle B அப்படின் வரும் so இது நம்ம first expression அடுத்துக்கலாம் இது second expression அடுத்துக்கலாம் இப்போ from 1 and 2 இது equate பண்ணியாச்சு இப்போ இல் 2 செய்து 180 cancel பண்ணியில்லாம் அது மிறு minus cancel ஐடம் அப்போ x is equal to angle B அப்படின் வருது அப்போ என்ன அருத்தம் அப்படினா இது வந்து x இது நம்ம direct நாம் போட்டுக்கலாம் x plus y வந்து 180 அப்படினா இங்க ஒரு y இருக்கு இது straight line 180 அப்ப இது வந்து x ஆ தான் இருக்கும் so இதே மாதிரி similarly angle c இது வந்து நம்ம வந்து x அப்படினு எடுத்துக்கலாம் இப்போ டோட்டலா இந்த angle a இருக்கு பாத்தீங்களா இது வந்து x ஏனா அது வந்து vertically opposite so angle a equal to x reason வந்து vertically opposite angles இப்போ இந்த triangleல நமக்கு மூணு angle வந்து x அப்படினு வந்துச்சு therefore in triangle இந்த triangle வந்து abc நம்ம மூணு angle ஆட் பண்ண போறோம் angle a plus angle b plus angle c sum of the angle வந்து 180 எல்லாமே வந்து x அப்ப நமக்கு டோட்டலா 3x அப்படின்றது 180 and x வந்து 180 divided by 3 x is equal to 60 அப்படி வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்ல x plus y is equal to 180 அப்படின ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்ப x ஓட வேல்யூ தெரியும் அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படினா இதில இருந்து y ஓட வேல்யூ 180 minus 60 அப்படினு வரும் அதாவது y is equal to 120 degree சோ இதில இருக்கிற ரெண்டு அன்நோன் ஒன்னு x இன்னொன்னு y ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு